நமோ வாராகி. கர்மா, இந்த கர்மான்ற வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் எந்த கடமையை ஆற்றினாலும் கர்ம வினை பயன்களாலே ஏற்படுகிறது என்று சாஸ்திரங்களும் புராணங்களும் உரைக்கப்பட்டிருப்போம். அப்படி நாம் நம்முடைய கர்மாவை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இதிகாச புராணங்களிலே கூறப்பட்டுள்ள இன்றும் நாம் முக்தி அடைந்து சிரஞ்சீவியாக பலராலும் தர்மத்திற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய கர்ணன் என்பவருடைய கர்மா என்னவென்று பார்ப்போம். ஏனென்றால் கர்ணனுக்கே கர்மாவா, அத்தகைய தர்மத்தை புரிந்தவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சக்திசாலி. அவன் வில்லை ஏந்தினால் யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற வரத்தினையெல்லாம் பெற்றுள்ளான். அவனை காக்கின்ற அந்த கவசமாகப்பட்டது சுதர்சன சக்கரம், திரிசூலம், நாராயணஹஸ்திரம். இது மூன்றை தவிர வேறு எதனாலும் வீழ்த்த முடியாது என்கின்ற பிறப்பிலேயே அனைத்து வல்லமையும் கொண்ட ஒருவன் ஏன் விழ வேண்டும்? ஏன் அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இன்னல்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் நேர காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்தோமேயானால் நாம் நம் கர்மவினையினால் எவ்வாறு துன்பப்படுகிறோம் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத உண்மையை நம்மால் அறிந்திடல் முடியும். அப்படி கர்ணனின் கர்மா, இந்த கர்ணனின் கர்மாவை பற்றி அறிய வேண்டுமாயின், கர்மா என்றால் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், நாம் இந்த ஆத்மா வேறு ஒரு ரூபத்தில் இருக்கும் பொழுது ஆற்ற தவறிய கடமையிலிருந்து எப்பொழுது நாம் தவறிழைக்கின்றோமோ அதுதான் பிற்காலத்திலே அடுத்த பவத்திலே நமக்கு கர்ம வினையாக வந்து சேர்கின்றது. அப்படி கர்ணனின் பூர்வ ஜென்மம் ஆகப்பட்டது சகசர கவசன் என்கின்ற நாமத்தோடு மிக அதீத சக்தி படைத்த ஒரு அசுரனாக இருந்தான். இந்த சகசர கவசன் என்பவன் பிரம்மதேவனிடத்திலே நீண்ட நெடிய வருடங்கள் தபம் இருந்து அரிய பெரும் ஒரு வரத்தினை பெற்றான். அது யாதெனில், அவன் சரீரத்தை 1000 கவசங்கள் காத்து நிற்பதாக வரத்தினை பெற்றான். அவனை வீழ்த்த வேண்டுமாயின் அந்த 1000 கவசத்தையும் நாம் அறுத்தெறிந்தால் மட்டும்தான் அவனை வீழ்த்திடல் முடியும். அதனாலேயே அவனுடைய நாமம் சகசர கவசன் என்றே சூட்டப்பட்டது. அப்படி அந்த சகசர கவசன் பிற்காலத்திலே தன்னுடைய அதீத சக்தியினால் கர்வம் கொண்டு தேவர்களையும் அனைவரையுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதனை கண்ட காக்கும் தெய்வமாகிய நாராயணன் நரநாராயணன் என்கின்ற ரூபத்தினை எடுத்து நரனும் அவராகவும் நாராயணனும் அவராகவும் ரூபத்தினை தரித்து அவருடைய 999 கவசங்களை அறுத்தெறிந்தார் என்று வரலாறு சொல்கின்றது. அதாவது அவன் பெற்ற வரத்தினுடைய தன்மையானது யாதெனில், அவனுடைய கவசத்தினை நாம் அறுத்தெறிய வேண்டுமாகின் 24 ஆண்டுகள், அதாவது 12 ஆண்டுகள் தவம் இயற்றி 12 ஆண்டுகள் போர் புரிந்தால்தான் அந்த கவசத்தினை அறுத்தெறிய முடியும் என்கின்ற ஒரு அரிய வரத்தினையும் பெற்றுவிட்டான். அப்படி அந்த காலகட்டத்திலே நரன் நாராயணனாக தோன்றி அந்த சகசர கவசனுடைய ஒவ்வொரு கவசமாக அறுத்தெறிந்து 999 கவசங்களை சகசர கவசன் இழந்து விட்டான். மீதி இருப்பதோ ஒரே ஒரு கவசம். அதை அறிந்த நரன் நாராயணன் சூரியலோகம் சென்று சூரிய பகவானிடத்திலே தஞ்சம் புகுந்து அந்த சூரியனுடைய வெப்பத்தினால் அவன் அங்கே மடிந்தும் போனான் அந்த கவசத்தோடு. அடுத்து வரக்கூடிய யுக காலகட்டத்திலேதான் குந்தி துர்வாசரால் அளிக்கப்பட்ட மந்திரத்தினை பிரயோகம் செய்யும் பொழுது அந்த சூரிய பகவானுடைய அம்சமாக இந்த சகசர கவசன்தான்
குந்திக்கு மகனாக பிறக்கின்றான். முதலில் ராதேயன் என்ற நாமத்தோடும் பிறகு கர்ணன் என்ற நாமத்தோடு வலம் வருகின்றான். அதனாலே தான் அவனுக்கு பிறக்கும் பொழுதே கவசத்தோடு பிறந்தான் என்று சொல்கின்றோம். இந்த கவசத்தை யாராலும் அறிந்தறிய முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. மூன்றே மூன்று சக்திகளால் மட்டும்தான் இதை வெல்ல முடியும். ஒன்று திரிசூலம், இன்னொன்று சுதர்ஷன சக்கரம், இன்னொன்று நாராயண அஸ்தரம். இதை தவிர இந்த கவசத்தினை யாராலும் அறுத்தெறிதல் என்பது நடைமுறையில் சாத்தியப்படாத ஒரு விஷயம். இதை அறிந்த பின்புதான் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு இந்த கவசத்தையே யாசகமாக பெற்று வர சொல்லி பாவித்து இந்த கவசத்தை இந்திரன் யாசித்து சென்றான் என்ற வரலாறும் உண்டு. அப்படி தானாக முன்வந்து அவன் தானம் செய்து விட்ட பற்றியதால் அவனை வெல்ல முடிந்தது என்பதுதான் ஒரு உண்மை. அப்படி இந்த சகசர கவசன் கர்ணனாக பிறப்பெடுத்து தான் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் பலனாக என்னதான் பலசாலியாகவும் கவசத்தோடும் பிறந்திருந்தாலும் அவன் அந்த பலத்தினை நல்ல வழியில் செய்யாமல் தர்மத்தின் பால் செல்லாமல் அதர்ம காரியங்களில் புரிந்த காரணத்தினால் அடுத்த பிறப்பில் அவன் தர்மவானாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் முன்பு அவன் சக்தி படைத்திருந்தான், செல்வம் படைத்திருந்தான், ஆனால் யாதொரு தர்மமும் செய்யாமல் இருந்தான். அதுவே அடுத்த பிறப்பில் அவனுக்கு கர்ம வினையாக வந்து எல்லா விதத்திலும் தர்மம் செய்கின்ற தர்மவானாக இன்றைக்கும் தர்மம் என்றால் அது கர்ணனையே சாரும் என்கின்றதை போல நாமும் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அப்படி அந்த கர்மத்தை எப்பொழுது அவன் தொலைத்தானோ அவனுக்கு எல்லா விதமான சக்தி மட்டுமல்லாது தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற்று அந்த தர்மமே பிற்காலத்தில் அவனை காக்கின்ற ஒரு நிலையாக ஏற்பட்டது. எந்த நாராயணன் முன்றொரு அவன் பிறப்பெடுக்கும் பொழுது 999 கவசங்களை அறுத்தெறிந்தாரோ அவரே பிற்காலத்தில் கிருஷ்ண பரமாத்மாக உருவெடுத்து எஞ்சி இருந்த அந்த கவசத்தை அவன் இழந்திருந்தாலும் அவன் ஆற்றிய தர்மத்தை இழக்கவில்லை. அந்த கவசத்தை அவன் கொடுத்ததும் ஒரு தர்மமாகவே தந்தான். அதனுடைய சக்தியை அவனை காத்து கொண்டிருந்தது. பிறகு கிருஷ்ண பரமாத்மா அவனிடத்திலே சென்று உன்னை எல்ல எங்களால் முடியாது, நீ இதுநாள் வரை செய்த அனைத்து தர்மத்தினையும் எங்களுக்கு தாரை வார்த்து தாருங்கள் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மா அவரிடத்திலே கையேந்தி நிற்கின்றார். கர்ணனும் அவனுடைய தர்ம புண்ணிய பலன்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்த பிறகுதான் அர்ஜுனனால் அவனை வதம் செய்ய முடிந்தது என்கின்ற புராணங்கள் நமக்கு உரைக்கின்றன. அப்படி இதில் நான் சொல்ல விரும்புவது யாதெனில், கர்மா எதை நாம் செய்யாமல் விட்டுவிட்டு வந்தோமோ அதுதான் இந்த பவத்தில் நம்முடைய கர்மா. ஒருவனுக்கு பூர்வ ஜென்மத்தில் மிகுந்த செல்வம் இருந்திருக்கும், ஆனால் தான தர்மங்கள் செய்திருக்க மாட்டான். அவன் இந்த ஜென்மத்தில் பார்த்தீர்களேயானால் பணத்திற்காக மிகவும் அல்லாடி கொண்டிருப்பான். இப்படி எந்த காரியத்தை நாம் செய்ய தவறியோமோ அந்த காரியத்தை உணர்ந்து அறிந்து அதில் தர்மத்தின் பால் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் ஆற்றுகின்ற நம் தொழிலாகட்டும், நாம் செய்கின்ற வியாபாரமாகட்டும், நாம் ஆற்றுகின்ற எத்துகைய காரியங்களாகட்டும், இவையெல்லாமே நம்முடைய கர்மாவினோடு இணைந்ததுதான். அப்படி கடவுள் இந்த பவத்தில் மீண்டும் அதை உணர்ந்து நாம் அதில் மனம் திருந்தி வருந்தி வர வேண்டும் என்பதற்காகவே நமக்கு அத்தகைய கடமையை, கர்மத்தினை ஆற்றுகின்ற பொறுப்பினை தந்துள்ளார்கள். இதில் நாம் தர்ம சிந்தனையோடு செயல்படும் பட்சத்தில் நாம் கர்ம வினைகளை அறுத்தெறிந்து கர்ணனை போல பிறவா நிலையும் இரவா நிலையும் பெற்று முக்தி பேறு அடைய முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தாம் பூர்வ பவத்தில் பயணித்ததை வைத்தே இந்த பவத்தில் அவர்கள் எத்துகைய கர்மத்தினால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை உணர்த்துவதற்காகவே இதை நாம் உரைக்கின்றோம். இந்த கர்ணனின் கர்மா அவருக்கே அந்த கர்மா என்பதை போல நாம் இப்பொழுது ஆற்றுகின்ற செயல், தொழில், வியாபாரம் எதுவாயினும் அதை சார்ந்தே நம் கர்ம வினைகளும் இருக்கும். இதை அறிந்து தெரிந்து அதில் தர்ம சிந்தனையோடு நாம் செயல்பட்டோமே ஆனால்
நாமும் நம் கர்மத்தினை தொலைத்திடலாம். எல்லா விதமான தோஷங்களையும் கர்ம வினைகளையும் அறுத்து இறைவன் அளித்த இந்த சரீரத்தை புனிதத்துவமாக மாற்றி ஜீவ ஜோதியை தெய்வத்தோடு தெய்வமாக ஐக்கியம் செய்து அனைத்து வளங்களும் பெற்று நாமும் சந்தோஷமாக நம்மை இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மாவை மீண்டும் அந்த இறை ஜோதியோடு ஐக்கியப்படுத்தி அதற்கும் ஒரு புனிதத்துவத்தினை அளித்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நமோ வாராகி.